கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு குடும்பத்தின் நிதிநிலைமை சீரழிவதற்கான மிக முக்கியமான 10 காரணங்கள். முதலாவது, குடும்பத்தில் உள்ள அனைவரின் கைகளிலும் தவளும் தொடுதிரை கைபேசிகள். முதலாவது. இரண்டாவது, சமூக மதிப்பிற்காக மேற்கொள்ளப்படும் விடுமுறை சுற்றுலாக்கள். மூன்றாவது, வாகனங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் சமூக மதிப்பின் அடையாளமாக மாறிப்போனது. நான்காவது, வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை தவிர்த்து வேற இறுதி மற்றும் பிற நாட்களில் தேவையில்லாமல் வெளியே சாப்பிடுவதை முதன்மையாகவும் உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் மேன்மையை பறைசாற்றும் வடிகாலாகவும் நினைக்க தொடங்கியது. ஐந்தாவது, சீரழிந்த வாழ்க்கை முறை மருத்துவ செலவுகளை அதிகரிக்க செய்வது. ஆறாவது, சலூன்கள், பார்லர்கள் மற்றும் ஆடைகளை சமூக மதிப்புக்கான பெரு நிறுவன தயாரிப்பினை பிராண்ட் வேல்யூ குறியீட்டு உணர்வாக வளர்த்து கொண்டது. ஏழாவது, ஒன்றாக நேரத்தை செலவழிப்பதை விட அதிக பணத்தை பிறந்த நாள் மற்றும் ஆண்டு விழாவை சிறப்பாக செலவழிப்பதன் மூலம். எட்டாவது, பிரம்மாண்ட திருமணங்கள் மற்றும் குடும்ப விழாக்கள். ஒன்பதாவது, வணிக மயமாக்கப்பட்ட உணவுகள். மருத்துவமனைகள், பள்ளிகள், பயிற்சிகள் மற்றும் கல்வி போன்றவற்றினால். பத்தாவது, தங்கள் வருமானத்தில் அனுபவிக்க இயலாததை குறைந்த காலத்தில் அடைந்துவிட கடன் மற்றும் கடன் அட்டைகள் இன்றியமையாததாக மாறிவிட்டதால். பதினோராவது, வீடு மற்றும் அலுவலகத்தின் உட்புறங்களில் பணம் செலவழித்து உள் மற்றும் வெளி அலங்காரங்கள் செய்து குவியல் குவியலாக குப்பைகளை சேரச் செய்து அதன் மூலம் பராமரிப்பு செலவுகளை அதிகரிக்க செய்வது. எமது தேவைகளையும் வருமானத்தையும் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் வாழ்க்கை முறையை நகலெடுக்கின்றோம். இது குறைக்கப்படாவிட்டால் இது பல ஆண்டுகள் கடந்தும் பழக்கங்கள் மாறாததால் நோயாக மாறி அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்டத்துக்கு வழிவகுக்கும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.